ஹாப்பியான ஒரு ஃபன்னான ஃபார்ச்சூன் கேம் தான் நம்ம விளையாட போகிறோம். இதில் வந்து ஒரு சில முன்னணி கதாநாயகர்கள் அதாவது ஹீரோஸோட ஃபோட்டோஸ் இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு கேள்வியாக கேட்போம், நீங்கள் அதை பார்க்காம ரேண்டமாக ஒரு ஃபோட்டோ எடுப்பீங்க, அது சம்மந்தப்பட்ட ஆன்சர் நீங்கள் சொல்லி அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். பார்த்து பக்குவமாக கேளுங்க. எஸ், ஸோ ஆத்மிகா அவர்கள் வந்து ஃபார்ச்சூன் கேமுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் கேட்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, அடுத்த படத்துல இவரு கூட நடிச்சா நான் கண்டிப்பா ரொமான்டிக் சீன்ஸ் தான் நான் நடிப்பேன், ஏன்னா ரொம்ப நாளா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு ஆத்மிகா சொல்ற ஒரு ஹீரோ யார் வராங்கன்னு பாத்துடலாம். விஜய் சேதுபதி அவர்களுடன், மக்கள் செல்வன் அவர்களுடன் ஆத்மிகா அவர்கள் ஃபுல் ரொமான்டிக் சீன்ஸ் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுங்க ஆத்மிகா. ஏங்க, ஆப்வியஸ்லி இவர் ஒரு மல்டி டேலண்டட், அதாவது இதுதான் ரோல், இதுதான் என்னோட ஒரு ஸ்டீரியோ டைப்பே இல்லாத ஒருத்தர். என்ன ரோல் கொடுத்தாலும், ஒரு வில்லனாக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும், ரொமான்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு கல்ட் ஃபில்ம் அந்த மாதிரி ஒரு ஒரு மல்டி ஃபேசட் ஹீரோ, கண்டிப்பாக எனக்கு ரொமான்ஸ் என்ன படம் கிடைச்சா போதும் இவரோட. கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாழ்த்துக்கள், நாங்கள் இப்போ தெரிவிச்சுக்கிறோம். ஸோ அடுத்து இவர் கூட வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்க ஒரு படமாக நடிக்கணும் அப்படின்னு ஆத்மிகா ஆசைப்படக்கூடிய ஒரு ஹீரோ. ஆக்ஷனா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன். ஓகே. என்னங்க எல்லா படத்துலயும் இவரு அவ்வளோ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவாரு, ரொம்ப அப்படியே எதுவுமே கிடையாது. அவரு அவரோட ஹார்ட் ஒர்க் அவ்வளோ தெரியும், அவரோட போடுற எஃபர்ட் ஒவ்வொரு ஒரு படத்துலயும். ஸோ அண்ட் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா சார் வந்து எந்த டூப் ஆர்டிஸ்டும் இல்லாமல் டைரெக்டாகவே அது ஒரு லாரி சீனோ இல்லை ஒரு பைக்கோ காரோ எதுனாலும் ரேசிங் சார் வந்து பண்ணுவார். நீங்கள் வந்து ஸ்கை டைவிங் ஒரு பக்கம், ஆக்வா ட்ரைனிங் ஒரு பக்கம்னு பண்ணுறீங்களே, இன்னைக்கு போட்டு ஸ்டோரி கண்டிப்பாக தான் சொன்னேன் இல்லையா, ஐ லைக் அட்வென்ச்சர். இந்த ஹீரோ ஒருத்தரோட வந்து நான் ஒரு ஹைலேண்டில் மாட்டிக்கிறேன், நானும் அவரு மட்டும் தனியா இருக்கும். சோ இவரோட இருந்தா எனக்கு ஒரு ஒரு நாள் என்னங்க, ஒரு வருஷம் ஆனாலும் எனக்கு போரே அடிக்காதுங்க. அவ்வளோ பேசுவோம், அவ்வளோ வந்து நான் அவர்கிட்ட இருந்து நான் கத்துப்பேன் அப்படி நீங்க நினைக்கக்கூடிய ஹீரோ யாரு பாத்திரலாம். அண்ட் உங்களுக்கு பிடிச்சதா இருக்கும் நம்புங்க, பிகாஸ் ஃபார்ச்சூன் இங்க ஒரு டூ இருக்கு. இதுல எந்த டூ? இங்கி பிங்கி ஓகே டாக்கிடு பாரு தெரியும். நிஜமா சொல்றேன், இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையா இவரோட ஐலண்ட்ல மாட்டிக்கணும் அப்படின்னா நாங்க எல்லாருமே கிளம்பி வந்துடும், எல்லாருமே ஆசைப்படுவோம், மாட்டிக்கல முடியாது, எல்லாரும் வந்துருவாங்க. விஜய் சார் வந்து பார்த்தாலே ஒரு செலிப்ரேஷன், நேர்ல பாக்குறோம்னாலே அது ஒரு பெரிய இதா இருக்கும். ஐலண்ட்ல எல்லாம் வந்து இட்ஸ் வெரி பிக் பிளெஸிங். இந்த ஃபோர் கார்னர்ல நடக்கிற விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறத சொல்லி முடிச்சுட்டு இந்த செக்மெண்ட் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, தேங்க்யூ. அடுத்து வந்து சூப்பரான ஒரு செக்மெண்ட்ல பார்க்க போறோம். சோ இதோட பேர் வந்து ஆன்சரை கூறு இல்லைன்னா டேர். கேள்வி கேட்போம், அந்த கேள்விக்கும் கரெக்டாக ஆன்சர் சொல்லணும், அப்படி சொல்ல அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் டேர் கொடுப்போம். ஓகேவா? எப்படி இந்த இடத்துல டேர் கொடுப்பீங்க? கொடுப்போம், அது இருக்கு, அது ஒரு சில ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு அப்படின்னு. ஸ்பெஷலாக டேர் அப்படின்னு சொன்னால் டேர் கம் அப்படின்னா வந்துருவாங்க. ஓ, அந்த மாதிரி டேர் கம். எஸ், டக்குன்னு ப்ராப்பர்ட்டிஸ் வந்தாச்சு. ஓகே, ஸோ ஆன்சர் கூறு இல்லைன்னா டேர்ல வந்து ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்னன்னா, மீசிய முறுக்கு படத்தில் வந்து உங்களோட கேரக்டர் பேர் நிலா, அது நீங்களே சொல்லிட்டீங்க. இந்த மீசிய முறுக்கு படம் ரிலீஸ் ஆன டேட் எக்ஸாக்ட்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், எந்த மந்த் எந்த இயர் எனக்கு அதெல்லாம் தெரியும், நான் ஒரே ஒரு நம்பர் மட்டும், ஜூலை 26th. எங்களுக்கு ஒரு ஆன்சர் தான் வேணும். ஜூனா ஜூலியா? ஜூன் தாங்க. இல்ல, ஜூலை 26th. ஓகே, ஜூலை 26th. இயர் ஜூன் 26th. நான் 2017. ஓகே, ஜூன் 26th தெரியும். ஓகே, ஜூன் 26th 2017. வாவ், சூப்பரான ஆன்சர் சொல்ல ஆசையா தான் இருக்கு, ஆனா வெரி சாரி, இது ஒரு தவறான பதில். என்ன மியூசியம் இருக்கு ரிலீஸ் ஆன டேட் 27? நோ, நீங்க டேர் பண்ணாதான் அதுக்கான ஆன்சரே நாங்க சொல்லுவோம். போன் வேற இல்லையே, என்ன இப்ப டேர் பண்ணுமா? எடுங்க, யாரும் கோச்சுக்காதீங்க. ஸ்ப்ரெட் அ காசிப் அபௌட் யூ. பாத்தீங்களா எவ்வளவு ஈஸியா நாங்க டேர் எல்லாம் கொடுத்துருக்கோம். என்னை பற்றி காசிப்? நீங்களே ஒரு காசிப் உங்களை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணலாம் ஜாலியாக. நான் என்ன காசிப் பண்ணிருக்கேன்? டேர் வந்துட்டு அடுத்த விஜய் படத்தில் ஆத்மிகா. காசிப்பா? மேனிஃபெஸ்டேஷனுங்க. இந்த கிரெயினை நான் பாராட்டுறேன், ஆனால் கண்டிப்பாக இது உண்மையாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். சூப்பர்,
சரி ஓகே, இந்த க்வெஸ்சனுக்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு இல்லையா? கண்டிப்பாங்க. இருங்க, நான் ஜூன் ஜூலை 26-27 இதுக்குள்ள 21 எஸ் ஜூலை 21-2017 அதுதான் மியூசியம் இருக்கு ரிலீஸ் வந்துட்டேன் இல்லையா, அது நிறைய போஸ்ட்போன் பண்ணமா அதுல லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நீங்க டேரோ சொல்லிட்டீங்க அதனால இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து சார்ட்டட். இப்போ நான் கேட்குற கேள்வி ஓகேவா, கோடியில் ஒருவன் படத்தில் உங்க கேரக்டருடைய பேர் என்ன? இல்ல யாமினி, யாழினி அப்படிங்கிறது தவறான பதில். உங்களுக்கான டேர் எடுங்க. ஒன்னு பண்ற டேர் கேமே விளையாண்டுக்கலாம், நீங்க கேள்வியே கேட்காதீங்க. எதிர்பார்க்கிறோம் பாடுங்க. கண்ணழகா காரழகா பொன்னழகா பெண்ணழகா எங்கேயோ தேடி செல்லும் விதமழகா என் கைகள் கோர்த்து கொள்ள